Hi, I'm Dr. Aarthi, pulmonologist from Unittas Hospital. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து காஃப். காஃப்னா என்ன? நம்ம பாடியோட ஒரு ப்ரொடெக்டிவ் அடாப்டேஷன் தான் காஃப். ஸோ நம்ம வெளிக்காத்துல இருந்து வர நச்சு பொருளோ ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியலோ வெளியே தள்ளுறதுக்கான பாடியோட அடாப்டிவ் மெக்கானிசம் தான் காஃப், இல்லது இருமல்னு சொல்றோம். ஸோ இது எதனால எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா நிறைய விதமான ரீசன்ஸ் இருக்கு காஃப் வர்றதுக்கு. இதுல வந்து ரெண்டு வகைப்படும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ட்ரை காஃப் அண்ட் வெட் காஃப், ரெண்டு விதமான காஃப் இருக்கு. ஸோ ட்ரை காஃப்னா சளி எதுவும் இல்லாம வர காஃப், வெட் காஃப் பாத்தீங்கன்னா சளியோட வரக்கூடிய காஃப். ஸோ இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரை காஃப்ல வந்து நிறைய விதமான ரீசன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அலர்ஜி, முக்கியமான காரணம் வந்து அலர்ஜி தான். ஸோ அலர்ஜி வந்து நம்ம என்வாயர்மெண்ட்ல, இல்லை நம்ம வெளியே போறோம், பொல்யூஷன், டஸ்ட் அட்மாஸ்பியர், இதுல எல்லாம் போகும்போது நம்ம பாடி வந்து அது ரியாக்ட் பண்ணும். ஸோ இது சின்ன குழந்தையிலிருந்து ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலது வந்து பெரியவங்களை ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய காஃப். ஸோ இது வந்து சீசனலா கூட இருக்கும், சில சமயம் மழை காலத்துல வரும்போது அதிகமா இருக்கும், வெயில் காலம் போது கம்மியாகும், இந்த மாதிரியான பிரசன்டேஷனும் இருக்கும் ட்ரை காஃப்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்கிற அசிடிட்டி. அசிடிட்டி விதம் நம்ம இப்போல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துக்கு மாறிட்டோம். ஸோ நிறைய அசிடிட்டி நமக்குள்ள இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆசிட் வந்து வயத்துக்குள்ள இருந்து மேலே போயிட்டு நம்மளோட நேசல் பாசேஜஸ் அதாவது நம்மளோட சுவாச பாதையில என்டர் ஆகும்போது அதுவும் ஒரு விதமான காஃபை ஸ்டிமுலேட் பண்ணும். எஸ்பெஷலி நைட் டைம்ஸ்ல நீங்க ஃபிளாட்டா படுக்கும்போது இந்த மாதிரியான காஃப் உண்டாகும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் காஃப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த அலர்ஜியில் இருக்கிற சைனோசைட்டிஸ் ப்ராப்ளம். சைனோசைட்டிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சைனோசைட்டிஸ்ன்றது நம்ம ஃபேஷியல் போன்ஸ்ல இருக்கிற துவாரங்கள், அந்த துவாரங்கள் வந்து அடைக்கும் போது என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற சளி மூக்குல இருந்து தொண்டைக்கு வரும். ஸோ இந்த தொண்டைக்கு வரும்போது அதுவும் காஃபை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இதுவும் ஒரு விதமான காஃப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ். இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இப்போ. ஸோ வைரல், பாக்டீரியல், மற்ற ஃபங்கல், என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வேணாலும் காஃபை கிரியேட் பண்ணும். நம்ம இந்தியாவில் எஸ்பெஷலி டிபி வந்து நிறைய அதிகமாக இருக்கு, அதாவது காச நோய். ஸோ இந்த காச நோயில் உண்டாகிற காஃபும் அதிக நாட்கள் அது வந்து போகும், லைக் மோர் தேன் 2 weeks இல்லை 3 weeks, அலாங் வித் மற்ற சிம்டம்ஸோட ஃபீவர், பசி கம்மியாகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸோடையும் வர காஃப் வந்து டிபினால கூட உண்டாகலாம். இது ஒரு விதமான காஃப். இன்ஃபெக்ஷன்ஸ்ல வர காஃப் பாத்தீங்கன்னா சளியோட வரும் வெளியே. ஸோ அதை வந்து நிமோனியா அசோசியேட்டட் காஃப்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து காஃப் இருக்கும், அதுல சளி வரும். சளி வந்து என்ன கலரா வேணாலும் இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், மஞ்சளா இருக்கலாம், சில சமயம் கிரீனா இருக்கலாம், சில சமயம் பிளட் கூட காஃப் வரலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம கண்டிப்பா நம்மளோட பக்கத்துல இருக்கிற பல்மனாலஜிஸ்டையோ இல்ல பக்கத்துல இருக்கிற ஜெனரல் பிராக்டிஷனரையோ அணுகி அதுக்கு உண்டான கரெக்டான டெஸ்ட்ஸ் எடுக்கணும். ஸோ டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சளியோட வர காஃப்க்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த சளியை எடுத்து அதை வந்து டெஸ்டிங் அனுப்புவாங்க. அப்புறம் செஸ்ட் எக்ஸ்ரே பண்ணுவாங்க. ஸோ இந்த செஸ்ட் எக்ஸ்ரேல பாத்தீங்கன்னா நிமோனியா மாதிரியான பிரச்சனை, வேற விதமான ஐஎல்டி சொல்லுவோம், ஐஎல்டினா இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீசஸ். ஸோ இது சம்மந்தப்பட்ட இது ஐஎல்டி பார்த்தீங்கன்னா நம்ம பாடியே நமக்கு எதிராக சில சமயம் வேலை செய்யும். ஸோ அந்த வேலை செய்யும் போது அதில் நுரையீரலும் பாதிக்கும். ஸோ அந்த நுரையீரல்னால பாதிச்சது அப்படின்னா அது வந்து நம்ம எக்ஸ்ரேலேயோ இல்லை சிடி ஸ்கேன் மூலமாகவோ நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது வெறும் காஃப் சிரப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. காஃப் சிரப் வந்து அப்போதைக்கு அந்த சிம்டம்மை அதாவது காஃபை வந்து கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெடிக்கேஷன் தான். ஸோ அதை வச்சுட்டு மட்டும் காஃபை நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ இந்த காஃபுக்கு உண்டான என்ன காரணமோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணால் தான் உங்களோட காஃப் வந்து ஃபுல்லாக குறையும், ஃபுல்லாக கம்மியாகும். ஸோ இதுக்கு வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை வந்து கண்டிப்பாக நீங்கள் அணுகணும். தேங்க்யூ.